நூத்தி நாலோட முடிச்சோம். சர்ப குரூரஹா கலஹா குரூரஹா சர்பாத் குரூரதா கலஹா மந்திர ஔஷதி வச சர்பஹா கலஹா கேன நிவாரியதே. துர்ஜனனா யார் தடுக்க முடியும் அப்படிங்கறதோட நிறுத்தினோம். அடுத்தது சர்வே தஸ்யா த்ருதா தர்மா யஸ்யைதே த்ரய ஆத்ருதாஹ அநாத்ருதாஸ்து யஸ்யைதே சர்வஸ் ஏதோ அழிஞ்சிருக்கு சர்வஸ்தி என்னமோ சர்வாஹ தஸ்ய அபலாஹ கிரியாஹ ஒரு மாதிரி சர்வாஹ தஸ்ய அபலாஹ கிரியாஹ. இந்த இடத்துல இந்த த்ரயஹாக்கு வந்து கீழே ஒரு நோட் போட்டிருக்காரு, மாதா பிதா ஆச்சாரியஸ்ட அப்படின்னு கீழே நோட்டு. ஓஹோ ஓகே. ஆமா. சோ சர்வே தஸ்ய ஆத்ருதாஹ தஸ்ய தர்மாஹ ஆத்ருதாஹ யஸ்ய ஏதே த்ரயஹ ஆத்ருதாஹ எஸ்ய எவனுக்கு எவனிடத்தில் எவனுடைய கண்ணோட்டத்துல ஏதே த்ரயஹ இந்த மூன்று பேரும் யாருன்னா அம்மா அப்பா ஆச்சாரியன் இவா மூணு பேருமே ஆத்ருதாஹா ரொம்ப ஒரு ஆதரவோடு நடத்தப்படுகிறார்களோ ரொம்ப ஒரு ஆனரபிள் பொசிஷன்ல வச்சு யாரு வந்து அப்பா அம்மா ஆச்சாரியன் மூணு பேரையும் பார்க்கிறானோ அவனுக்கு தர்மாகா ஆத்ருதாஹா சர்வே தர்மாகா ஆத்ருதாஹா அவனுக்கு எல்லா தர்மமுமே ஒரு தன் இது வந்து தர்மங்கள் வந்து பலனை கொடுக்கறதுங்கிறது வந்து எப்ப பலனை கொடுக்கும்னா நம்ம மாட்டுக்கு வந்து இப்ப தர்மம் பண்றோம் இல்ல தானம் பண்றோம் நல் விஷயங்கள் பண்றோம் அப்படின்னா அதுக்குண்டான புண்ணியமோ இதுவோ புண்ணிய பலன் வந்து எப்படி நமக்கு வரும்னா முதல்ல இங்க மாதா பிதா குருஹூக்கு வந்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணி அந்த ஒரு இதை பண்ணாதான் பண்ண முடியும். அப்பதான் தர்மத்தினுடைய ஒரு பலனுங்கிறத நம்ம அனுபவிக்க முடியும். இல்லைன்னா தர்மம் நம்மள வந்து கைவிட்டுரும். இது மந்திரோபாசனை பண்றச்சேயே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மனசால வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டும் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி அப்புறம்தான் அந்த தேவதையினுடைய ஒரு இதை மனசுல நம்ம வந்து வாங்கிக்கணும், தியானத்தை பண்ணிக்கணும்னு பேரு. அதனால இதெல்லாம் தாண்டிதான் அந்த தெய்வம்ங்கிறது மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறச்ச இந்த இதுதான் எல்லா இவா எல்லாருமே நமக்கு வந்து தெய்வ ஸ்வரூபமாக இந்த உலகத்துல காட்சி கொடுக்குறவா. அதனால அவ மூணு பேரை நம்ம வந்து ஆதரிச்சாதான் அவ மூணு பேருக்கும் ஒரு மரியாதையை காண்பித்தால்தான் மற்ற எல்லா தர்மங்களுமே நமக்கு வந்து ஒரு மரியாதையை கொடுக்கும்னா அதாவது நமக்கு வந்து நம்ம கைப்பிடிக்கி வரும், இட் வில் கம் வித் அவர் கிராஸ்ப். இல்லைன்னா அந்த தர்மங்கள்லாம் நமக்கு வந்து பலனே கொடுக்காது, இட் வில் நாட் பி சக்சஸ்ஃபுல் ஃபார் அஸ். சோ எஸ்ய ஏதே அநாத்ருதாக சோ எஸ்ய எவருக்கு எவன் ஒருவன் ஏதே இந்த மூன்று பேரையும் அநாத்ருதாக மூன்று பேருக்கும் ஒரு மரியாதையை காண்பிக்கவில்லையோ யாருடைய மனதில் இவா மூன்று பேருமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல இல்லையோ தஸ்ய கிரியாகா சர்வாக கிரியாகா அவனுடைய எல்லா செயல்களுமே அபலாக வின் பலன் இல்லாததாக ஆயிடுறது. சரியா? சோ எஸ்ய ஏதே த்ரயஹா ஆத்ருதாக புரியறது இல்ல இது? எஸ்ய ஏதே த்ரயஹா ஆத்ருதாக தர்மாக ஆத்ருதாக எஸ்ய ஏதே த்ரயஹ ந ஆத்ருதாஹ அநாத்ருதாஹ தஸ்ய தஸ்ய க்ரியாஹ சர்வாஹ விபலாஹ. ஆமா, அதுதான் அண்மை. ஓகேவா? நெக்ஸ்ட் படிங்க. ஓ, சர்வம் பரஸ்வம் துக்கம் சர்வம் சர்வ சர்வம் சர்வம் ஆத்மவசம் சுகம் ஏதத் வித்யா ஏதத் வித்யா சமஸ் ஒரு நிமிஷம் சுகத்தினுடைய ஒரு லட்சணமும் துக்கத்தினுடைய லட்சணமும் இதுதான். சமாசேனா ஒரு சுருக்கமாக இதுதான். இப்ப வந்து பல வார்த்தைகள் இருக்கு, சுகம் ச துக்கம் சுட்டு விரிவினை, அதுதான் விக்கிரக வாக்கியம். இத சமாசமா சொல்லணும்னா சுகதுக்க சுகதுக்கே அப்படின்னு சேர்த்து சொல்லிடுறோமோ இல்லையோ, அதுதான் காம்பவுண்டட். சோ ரொம்ப சுருக்கமான ஒரு லட்சணம் என்னன்னா சுகத்துக்கும் துக்கத்துக்கும் சர்வம் பரவசம் துக்கம் எல்லாம் வந்து துக்கம்ங்கிறது மத்த வசத்துல இருக்கு, சர்வம் ஆத்மவசம் சுகம் சுகம்ங்கிறது நம்மளுடைய வசத்துல இருக்கு. அப்படின்னா துக்கம்ங்கிறது இட் இஸ் இட் இஸ் எ யூ ப்ராப்ளம் அப்படிங்கும் இந்த ஜென்ரேஷன் குழந்தை எல்லாம்.
இது என்ன அப்படின்னு கேட்டா இட் இஸ் நாட் அ மீ ப்ராப்ளம் இட் இஸ் அ யூ ப்ராப்ளம் அப்படிங்கும். அப்போ நம்ம வந்து துக்கப்படுறோம்னா அது நம்மளுடைய இதுலதான் இருக்கு, துக்கமும் சுகமும் நம்ம கண்ணோட்டத்துலதான் இருக்கு. சோ ஆத்மவசம் சுகம்ங்கிறச்சு டு பி ஹாப்பி இஸ் விதின் அவர் கண்ட்ரோல், நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. துக்கம்ங்கிறது இன்னொருத்தருடைய ஒரு சம்பந்தத்தினால ஏற்படக்கூடியதுதான் துக்கம். நம்மளுடைய சொஸ்வரூபத்தை எடுத்து பார்த்தோம்னா அது சுகஸ்வரூபம். பரவசம்ங்கிறச்சு இன்னொருத்தருடைய கண்ட்ரோல் இல்ல. இந்த இடத்துல வந்து பரசம்பந்தம்னு எடுத்துக்கோங்க. பரவசம்ங்கிறச்சு பரஹாங்கிறது ஆத்மன பரஹா, ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடியது என்னன்னா மாயா. சர்வம் ஜகத்து மாயாஸ்வரூபம். அதனால இந்த மாயாஸ்வரூபமாக இருக்கிற இந்த ஜகத்துல நம்ம வந்து அதுல இருந்து வரக்கூடியது சர்வமும் துக்கம். துக்க ஜென்ம பிரவிற்த்தி தோஷ மித்யாஜானம் இப்படிதான் அதனுடைய வரிசை. இதுல உத்தரோத்தர அபாயே பூர்வபூர்வபாயே உத்தரோத்தர அபாயே பூர்வ பூர்வ நிவர்த்தி. மித்யாஜானம் போச்சுன்னா நமக்கு வந்து பிரவிற்த்தி போகும், பிரவிற்த்தி போச்சுன்னா இது போகும், ஜென்மா போகும், ஜென்மம் போச்சுன்னா துக்கம் போயிடும். அதனால ஆத்மஸ்வரூபத்துல நிலைச்சு நிற்போம். சோ சர்வம் ஆத்மவசம் சுகம். இது வந்து சாதாரண லெவல்ல எடுத்துட்டு போக அது வந்து ஒரு பெரிய அத்வைத லெவலுக்கு போயிடுத்துது. அதுதான் இல்லைன்னா வந்து சர்வம் பரவசம் துக்கம்ங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மாயாவசத்துல இருக்கிறது எல்லாமே விஷய போகங்கள், அதனால அது துக்கவசம். சோ சர்வம் பரவசம் துக்கம், சர்வம் ஆத்மவசம் சர்வம் சுகஸ்வரூபம். ஏதத் வித்யாத் சமாசேன லக்ஷணம் சுகதுக்க யோகோ. வித்யாத் ஒரே நிமிஷம், வித்யாத்ங்கிறது வந்து விது தாத்துவனுடைய இது விதிலிங்ல விதிலிங் சஹசா விததீதன க்ரியாம் அவிவேக பரமாபதாம் பதம் வ்ருணுதேஹி விமிருஷ்ய காரிணம் குணலுப்தாஹ ஸ்வயமேவ சம்பதஹ. கிரதார்ஜுனியத்துல ரெண்டாவது சர்க்கத்துல வருது இந்த ஸ்லோகம். சஹசா விததீதன க்ரியாம் ஒரு எந்த ஒரு செயலையுமே சஹசா அவசரப்பட்டு ந விததீத அதை செய்யக்கூடாது செய்யாது. ஏன்னா அவிவேகா, விவேகாங்கிறது கர்த்தவ்ய அகர்த்தவ்யம் பகுத்தறிவு பிரித்து அறிதல் அதுதான் விவேகா. இந்த பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா அவிவேகா, அந்த ஒரு பகுத்தறிவு நமக்கு இல்லைன்னா பரம் ஆபதாம் பரம் பதம் பவதி. ஆபத்துக்களினுடைய ஆபதாம் பரம்பதம் ஒரு பெரிய இடமாக ஆகிறது. இட் பிகம்ஸ் த ரெபாசிட்டரி ஆர் இட் பிகம்ஸ் த சோர்ஸ் ஃபார் ஆல் டிஸ்ட்ரக்ஷன். நமக்கு எது இந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னா நமக்கு அந்த டிஸ்கிரிமினேட்டிங் பவர் இல்லாத எல்லாத்தையும் ஒரு எல்லா காரியத்தையும் ஒரு இம்பல்சிவா பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லா விதமான ஆபத்தும் நமக்கு வந்து சேரும். சோ சஹசா விததீத ந கிரியாம் சஹசா சீக்கிரமாக கிரியாம் ஒரு செயலை ந விததீத செய்யக்கூடாது. ஆமா அவிவேகா விவேகம் இல்லாத தன்மைங்கிறது ஆபதாம் ஆபத்துக்களுக்கு ஒரு பெரிய இடமாகிறது பரம் பதம். இப்போ ஆப்போசிட்ல கான்ட்ரடிக்டரி என்ன ஆறுதுன்னா விமிருஷ்ய காரணம் சம்பதா குணலுப்தாக சம்பதா ஸ்வயமேவ விருணுதேஹி. விமிருஷ்ய காரணம் விமிருஷ்யனா நன்கு யோசித்து காரியத்தை செய்யக்கூடியவன் ஒரு செயலில் இறங்கக்கூடியவன் விமிருஷ்ய காரணம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நன்கு தீர யோசித்து செயலில் இறங்கக்கூடிய ஒரு மனிதனை சம்பதா செல்வங்கள் என்பவை ஸ்வயமேவ விருணுதே தானாகவே வந்து அடைகின்றன. விருணுதேனா வரிக்கின்றன அர்த்தம். எப்படி வரனாக கேட்டு நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்வயம்வரத்துல விருணுதே அப்படின்னா வரிக்கிறான்னு அர்த்தம், தானே விரும்பி வந்து அடைகின்றன. சம்பதகா செல்வங்கள் ஸ்வயமேவ தானாகவே விருணுதே வந்து அடைகின்றன. யாரை விமிருஷ்ய காரணம் நன்கு தீர விசாரித்து காரியத்தில் இறங்குபவனை இந்த சம்பத்துக்கள் வந்து சேர்றன. ஏன் இந்த சம்பத்து வந்து சேரணும் அவன அப்படின்னா அதுக்கு ஒரு விசேஷணம் போடுறார் குணலுப்தாகா.
நன்னை தீர விசாரிச்சு செய்யக்கூடியவனிடத்துலதான் பல குணங்கள் இருக்கும். அந்த நற்குணங்களிடத்தில் லுப்தனா ஒரு கிரீடி, ஆசைப்பட்டு கொண்டு அந்த குணங்கள் தான் வேணும்னு சொல்லி இந்த சம்பத்துக்கள்லாம், சம்பத் வந்து எந்த இடத்துல வந்து குணங்கள் இருக்கோ அதற்கு ஆசைப்படுகின்றன, ஈர்க்கப்படுகின்றன, குணங்களினால் ஈர்க்கப்பட்டு ஆர் குணங்களின் பேர் ஒரு ஆசைப்பட்டு கொண்டு இந்த செல்வங்கள் தீர விசாரித்து செயல்படும் ஒருவனை வரிக்கின்றன, தானாகவே வந்து அடைகின்றன. சோ குணலுப்தாகா சம்பதகா ஸ்வயமேவ விமர்ஷிய காரணம் பிருணுதே. இது எதுக்குன்னா, பீமன் வந்து நம்ம இப்பவே போய் அவனை வந்து துரியோதனனும் கொல்லணும்னு ஆரம்பிப்பான். அதுக்கு வந்து யுதிஷ்டர் சொல்லுவாரு, சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது, பொறுமையா தீர விசாரிச்சு பண்ணணும்பா, அப்பதான் நிலைச்சு நிற்கக்கூடிய அந்த செல்வம் நம்மள வந்து அடையும், இல்லைன்னா அந்த ராஜலட்சுமி கையை விட்டு போயிடும். யாரு ஒருவனுக்கு பொறுமையா பண்றவனுக்கு தான் நற்குணங்கள் ஜாஸ்தி இருக்கும், அந்த குணங்களுக்கு அட்ராக்ட் ஆகி இந்த சம்பத்துக்கள் வருது, செல்வம் வருது. சாதுனாம் தர்சனம் புண்ணியம் தீர்த்த பூதாஹி சாதவஹ தீர்த்தம் பலதி காலேன சத்யஹ சாது சமாகமஹ. சாதுனாம் தர்சனம் புண்ணியம், சாதுக்களினுடைய தர்சனம் புண்ணியம், புண்ணியத்தை கொடுக்க நல்ல விஷயம்தான். ஏன்னா தீர்த்த பூதாக சாதவஹாஹி, ஏனென்றால் சாதுக்கள் தீர்த்த பூதாக, அந்த தீர்த்தம்ங்கிறச்சு பிலிகிரமேஜ், புண்ணியஸ்தலங்கள், புண்ணிய கஷேத்திரங்கள் போல இருக்கிறவா சாதுக்கள் இல்லையா ஹி. ஆனா இதுல ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ். புண்ணிய கஷேத்திரம்ங்கிறது என்னன்னா, தீர்த்தம் காலேன பலதி, கிராஜுவலா தான் அது வந்து கொடுக்கும் நமக்கு பலனை. இன்னைக்கு நம்ம வந்து போய் போன உடனே நமக்கு நாளைக்கு வந்து பலனை கொடுக்குங்கிறது கிடையாது. ஆனா சாதுக்களோட சேர்க்கை, சாது சமாகமாங்கிறது சத்யகா ஏவ பலதி, உடனேயே நமக்கு வந்து பலனை தெரிவிக்கிறது. இது வந்து புண்ணிய பலனை தெரிவிக்கிறதுங்கிறது இல்ல, சாதுக்களோட சேர்க்கையினால ஜாட்யம் தியோ ஹரதி சிஞ்சதி வாச்சி சத்தியம் மானோன்னதிம் திசதி பாபம் அபாகரோத்தின்னு முன்னாடி படிச்சோம், இதுலயேதான் வந்தது. கிம் கிம்ன சாதயதி கல்பலதேவ வித்யான்னு வரும் அதுல, இல்ல சத்சங்கதி கதைய கிம் நகரோதி பும்சாம், நல்ல சங்கதி, சாதுக்களனுடைய ஒரு சங்கதிங்கிறது நமக்கு என்னென்னலாம் பண்ணாது, எல்லாத்தையும் பண்றதோ இல்லையோ அப்படிங்கிறது, அதுதான் இம்மிடியட்லி நமக்கு வந்து பலனை அனுபவிச்சுடுறோம். தீர்த்தஸ்தலங்களுக்கு போனா அது பொறுமையா அந்த புண்ணியம்ங்கிறது ஒரு அபூர்வமா நின்று அது எப்போ அதுக்கு வந்து ஃப்ரூஷன் டைம் ஏற்படுறதோ அந்த டயத்துல அது பலனை கொடுத்துட போகுது, இப்ப கொடுக்காது. அதனால தீர்த்த கஷேத்திரம்ங்கிறது காலேன பலதி சத்ய சாது சமாகமாக. சரி. சுஜீர்ண மன்னம் சுவிக்ஷணஹ சுதஹ சுஷாசிதா ஸ்திரீ த்ருபதிஹி சுசேவிதஹ சுசிந்திய சோக்தம் சுவிசார்ய யத்க்ருதம் சுதீர்க காலேபி ந யாதி விக்ரியாம். சுஜீர்ணம் அன்னம், நன்கு நன்ன சாப்பாடு வந்து நல்ல ஜீர்ணமா இருக்கணும். அதுக்கப்புறம் சுவிச்சக்ஷணஹா சுதஹ, நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு பிள்ளை, சுஷாசிதா ஸ்திரீ, நல்ல கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, நிருபதி சுசேவிதா, நன்கு சேவிக்கப்பட்ட ஒரு அரசன், சுசிந்திய உக்தம், நன்னை யோசிச்சு பேசப்பட்ட பேச்சு, சுவிசாரிய யத்கிருதம், யோசிச்சு செய்யப்பட்ட ஒரு செயல், சுதீர்க காலே அபி நீண்ட காலம் வரையில் கூட, விக்ரியாம் நயாதி மாறுதலை அடைவதில்லை. நல்ல ஜீர்ணமான சாப்பாடுன்னா நமக்கு வந்து அது இட் டசன்ட் சேஞ்ச் ஓவர் டைம் இல்லையா, ஜீர்ணமாகாத சாப்பாடுதான் நமக்கு வந்து ரோகமா மாறிடுறது, அதுக்காக சொல்றேன் ரோகமா மாறுறது இல்ல. நன்னா நம்ம வந்து கத்து கொடுத்துருக்கிற பிள்ளைன்னா அவன் வந்து கெட்ட பிள்ளையா மாறி நம்ம குலநாசம் ஏற்படாது. அதே சுஷாசிதா ஸ்திரீ, இந்த இடத்துல கண்ட்ரோல்ங்கிறத விட சாசிதான நல்ல ஒரு நன்னடத்தை உடையவள், அல்லது ஒரு அட்வைஸ் பண்ணப்பட்டவள், நல்ல உபதேசம் செய்யப்பட்ட ஒரு பெண்ணானவள். சுசேவிதகா நிருபதிஹி, நன்கு நம்ம ஒரு அரசனை வந்து சேவிச்சோம்னா, சேவை புரிஞ்சோம்னா அவன் நமக்கு ரொம்ப காலத்துல நல்ல முறையில தான் நம்மள்ட்ட நடந்துப்பான், மாறமாட்டான், அவன் மாறுதல் ஏற்படாது.
அதே யோசிச்சு நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா ஐயோ தப்பா சொல்லிட்டோமே மாத்திடுறேன் அப்படின்னு நம்ம திருப்பி நம்மளே நம்மளோட வார்த்தையை இரேஸ் பண்ணிக்க மாட்டோம். பேக் ஸ்பேஸா இருக்கு இந்த கம்ப்யூட்டர் மாதிரி நம்மளுடைய இதுல. அதனால யோசிச்சு அதுக்கப்புறம் பேசணும். சுவிச்சாரிய கிருதம், நன்கு யோசிச்சு எதை சொல்றோமோ அதையே யோசிச்சு நன்னா செய்யணும் காரியத்தை. இது எல்லாமே நம்ம வி வோன்ட் ரிக்ரெட் அவர் ஆக்ஷன்ஸ் லேட்டர் இல்லையா. ஒரு தேர்ச்சி வந்துடுறதுன்னு அர்த்தம். ரெண்டு லெவல முடிச்சுட்டு பரிச்சையானா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன், அபிஜ்ஞானா கொஞ்சம் தெரியும், விசக்ஷணா யுவர் அன் எக்ஸ்பர்ட் அர்த்தம், கொஞ்சம் கிராமர் கிராமர் எல்லாம் தெரியறது இதுல. அதுக்கப்புறம் யூ பிகம் கேபபிள், சமர்த்தா இல்ல ஏன்னா நான் எழுதிக்கிறத சரியா எழுதிக்கல. சுபிக்ஷம் உண்டா? சுபிக்ஷம் சுபிக்ஷம் கிருஷகே நித்யம் நித்யம் சுகம் ஆரோகிணஹ பார்யா பர்த்துஹு பிரியா பார்யாம் நினைக்கிறேன் அவனுடைய வீடுங்கிறது நித்யோத்சவம், எப்பவுமே உற்சவம் போல இருக்கு, நல்ல விஷயங்களே நடந்துட்டு இருக்கு. சோ கிருஷகே சுபிக்ஷம் நித்யம், எவனுடைய ஒரு அக்ரிகல்ச்சர் அவனுடைய இதுல வியவசாயமானது சுபிக்ஷமா இருக்கோ, நித்தியம் எப்பொழுதுமே வியவசாயத்துல ஒரு நல்ல அபண்டன்ஸ் சுபிக்ஷம்ங்கிறது, நிறைய வளர்ச்சல் இருக்கோ, மேன்மை மேம்பாடுங்கிறது இருக்கோ. அதுக்கப்புறம் நித்தியம் அரோகிணகா சுகம், அரோகிணகா சுகம் நித்தியம், ரோகி இல்லாத ஒருவனுக்கு சுகம் எப்பொழுதுமே இருந்துருக்கும். ஐ திங்க் இங்க வந்து எவன் ஒருவன் நித்தம் வந்து அக்ரிகல்ச்சர்ல வளர்ந்துட்டு இருக்கானோ அவனுக்கு எப்பவுமே சுபிக்ஷம்ங்கிறது இருக்கும். தனித்தனி சென்டென்சஸா எடுத்துருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிருஷகே நித்தியம் சுபிக்ஷம் வர்த்ததே, கிருஷகே உழைப்பாளிக்கு விவசாயத்தில் எப்பொழுதும் சுபிக்ஷம் என்பது இருக்கிறது. அதுக்கப்புறம் நித்தியம் அரோகிணஹா நித்தியம் சுகம் வர்த்ததே, ரோகி ரோகமே இல்லாத ஒருவனுக்கு டிசீஸ் இல்லாத ஒருவனுக்கு எப்பொழுதுமே சுகம்ங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்ய பர்த்துஹு பார்யா பிரியா, எந்த ஒரு கணவனுக்கு மனைவி பிரியமாக இருக்கிறாளோ தஸ்ய அவனுக்கு தான் கிரகம் நித்யோத்சவம், வீட்டிலேயே அவனுக்கு வந்து எப்பொழுதும் உற்சவமாக இருந்துருக்கான். சுபிக்ஷம் கிருஷகே நித்யம் நித்யம் சுகம் அரோகிணஹா பார்யா பர்த்துஹு பிரியா எஸ்ய தஸ்ய நித்யோத்சவம் கிரகம். அடுத்தது சுலபாஹ புருஷாஹ லோகே சததம் பிரியவாதினஹ அப்ரியஸ்ய ச பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதா ச துர்லபஹ. இது ராமாயணத்திலயும் இருக்கு மகாபாரதத்திலயும் இருக்கு இந்த ஸ்லோகம். மகாபாரதத்துல ரெண்டு மூணு இடத்துல வருது இந்த ஸ்லோகம். சுலபாக புருஷாக லோகே சததம் பிரியவாதினஹா, பிரியமா பேசக்கூடிய பிரியவாதினஹா, சததம் பிரியவாதினஹா எப்பொழுதுமே பிரியமாக பேசக்கூடிய புருஷாக மனிதர்கள் லோகே உலகத்தில் சுலபாக ரொம்ப சுலபமாக கிடைச்சுள்ளான். ஈஸியா நிறைய பிரியமா பேசுறவா வந்து எத்தனையோ பேர் இருப்பா, ஆனால் அப்ரியஸ்ய பிரியமாக இல்லாத அதே சமயத்துல பத்தியம் ஹிதம் இதமாக நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கக்கூடிய விஷயமோ ஆனா அப்ரியம். ஏன்னா யூஸ்வலி பில்லெல்லாம் உங்களுக்கு வந்து பிட்டர் பில்லுன்னு தானே சொல்றோம் இல்லையா, ஸ்வீட்டா இருக்கக்கூடிய பில்லுங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு நன்மையாவும் இருக்கு அதே சமயத்துல வந்து இனிமையாவும் இருக்குன்னா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இனிமையா இருக்கக்கூடிய விஷயம் பலது இருக்கு இந்த உலகத்துல, மனுஷா அப்படிதான் பேசிட்டு இருக்கா நம்மள்ட்ட. ஆனா அப்ரியஸ்ய அப்ரியமான பிரியம் இல்லாத ஒரு விஷயமும் அதே சமயத்துல பத்தியஸ்ய நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கும் வக்தா பேசுபவனும் துர்லபா, பேசுபவனும் கஷ்டம், ஸ்ரோதாச்ச துர்லபா கட்பவனும் கஷ்டம் இல்லையா. சுலபா புருஷா லோகே சததம் பிரியவாதினஹா அப்ரியஸ்ய ச பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதா ச துர்லபஹ. ஸ்வகிருஹே பூஜ்யதே மூர்க்கஹ
स्वग्रामे पूज्यते प्रभु स्वदेशे पूज्यते राजा विद्वान सर्वत्र पूज्यते தன்னுடைய வீட்டில் ஒரு மூர்க்கன் முட்டாளானவன் பூஜிக்கப்படுகிறான் வெளில போய் எல்லாம் முட்டாளன்னு தான் சொல்லுவா நம்ம வீட்டுல வந்து ஐயோ நான் அழகா இருக்கும் சமத்தா பேசுறது அப்படின்னு நம்ம தான் சொல்லிப்போம் மூர்க்கா ஸ்வகிரகே பூஜ்யதே பிரபு ஸ்வகிராமே பூஜ்யதே தன்னுடைய கிராமத்துல அவன் பூஜிக்கப்படுறான் பக்கத்து கிராமத்துல போனா அங்க அவன் தலைவன் இவன் தலைவன் இல்ல இங்க இங்க தன்னுடைய கிராமத்துலதான் இவனுக்கு ஒரு ஆளுமை உண்டு அதே போல ராஜாவுக்கும் ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா ராஜாவுக்கு தன்னுடைய தேசத்துலதான் ஆளுமை அதுலதான் அவன் வந்து பூஜிக்கப்படுகிறான் வெளியில போனா அந்த நாட்டு ராஜா வேற ஒருத்தன் ஆனா வித்வான் சர்வத்ர பூஜ்யதே கையில வித்தை இருந்ததுன்னா எல்லா இடத்துலயும் அவனுக்கு வந்து ஒரு ஆனர் இருக்கு அவனுக்கு ஒரு மரியாதை This is a famous one. Another. Next. ஹஸ்தஸ்ய பூஷணம் தானம் சத்யம் கண்டஸ்ய பூஷணம் கர்ணஸ்ய பூஷணம் சாஸ்திரம் பூஷணைஹி கிம் பிரயோஜனம் கொஞ்சம் மாத்திட்டான் அந்த கர்ணஸ்யன்னு இருக்கும் அர்த்தம் சொல்லுங்க ஓம்காரம் இல்ல இல்ல இதோடைய அர்த்தத்தை சொல்லுங்க ஹஸ்தஸ்ய பூஷணம் ஹஸ்தஸ்ய பூஷணம் கைக்கு கைக்கு அழகு தானம் செய்வது சத்தியம் கண்டஸ்ய பூஷணம் சோ கழுத்துக்கு அழகு நகை உண்மை பேசுவது கர்ணஸ்ய பூஷணம் சாஸ்திரம் அப்படின்னா காதுக்கு நகை அந்த காதுக்கு அழகு சேர்ப்பது சாஸ்திரங்களை கேட்கறது பூஷணேகி கிம் பிரயோஜனம் வெறும் நகைகள்னால என்ன பிரயோஜனம் உலகத்துல பிரசித்தமா இருக்கக்கூடிய அலங்கார பொருள்கள்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லை நெக்ஸ்ட் சோ ஓகே நெக்ஸ்ட் ஒன் இல்ல சொல்லுங்க டவுட் இருக்கா இல்ல ஆமா இது வந்து பட் இட் ஹேட் மோர் இல்லையா ராஜா தேசஸ்ய பூஷணம் அப்படி போயிட்டே இருந்தது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதும் போது இந்த பூஷணம் பூஷணம்ங்கிறதே ஃபர்ஸ்ட்ல இருந்தது இல்ல இந்த இதுல சுபாஷிதம்ல ஆமா ஆகாசத்துல நட்சத்திரம் பூஷணம் அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் பூஷணம் பூஷணம் சொல்லிட்டே போச்சு there was lot of பூஷணம் இந்த பூஷணைக்கு கிம் பிரயோஜனமே வரல அதுக்கு பதிலா they had இது வந்து பாப்புலர் ஸ்லோகம் இந்த நாலு மாத்திரம் இருக்கிறது வந்து ரொம்ப பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் ஓம்காரம் பிந்து சம்யுக்தம் நித்யம் தியாயந்தி யோகினஹ காமதம் மோக்ஷதம் சைவ ஓம்காராய நமோ நமஹ கடைசி ஸ்லோகத்துல ஓம்காரத்தை வந்து சொல்றார் ஓம்ங்கிறது பிந்து சம்யுக்தம் பிந்துவோட சேர்ந்ததாக நித்தியம் தினமும் யோகினகா யோகிகள் தியாயந்தி யோகிங்கிறவா ஐம்புலன்களையும் அடக்கினவர்கள் யோகிகள் அந்த யோகிகள் வந்து நித்தியம் இந்த ஓங்காரத்தை பிந்துவுடன் கூடினதாக அதை தியானிக்கிறான்னா பிந்துங்கிறது அம்பாள் அம்பாளுடைய ஸ்வரூபம் வந்து பிந்து ஸ்வரூபம் அதனால பிந்துவோட கூட ஓங்காரம்ங்கிறது வந்து அந்த இந்த பரம்பொருள் சோ மாயா சக்தி சகிதமான சிவனை தியானம் செய்கிறார்கள் நித்தியம் யோகிகள் காமதம் என்ன இந்த ஓங்காரம்ங்கிறது என்னன்னா காமத்தையும் கொடுக்கக்கூடியது மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியது காமதம் மோக்ஷதம் செய்த இந்த ஐகிக சுகத்தையும் கொடுக்கும் அதே மோக்ஷத்தையும் கொடுக்கக்கூடியது இத வந்து அம்பாள் சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறதுனால மாயாஸ்வரூபமாக நமக்கு வந்து விஷய போகங்களையும் கொடுப்போம் அதே சமயத்துல மோக்ஷத்தையும் கொடுப்போம் ஏன்னா சிவனோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த பரம்பொருள் அதுதான் உங்களுக்கு வந்து இதனுடைய அர்த்தம் இத பல நாள் சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தை சின்னதா சொல்லி முடிச்சுடுறேன் சோ அதனால ஓம்காராய நமோ நமஹா அந்த ஓம்காரத்துக்கு நமஸ்காரம் ரைட்டா